Hello friends, welcome back to my channel Feast of Madras. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த குவாரண்டைனில் நம்ம கொரோனாவால் பாதிக்கப்பட்டுமோ இல்லையோ, பட் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அதால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. இதை வந்து தல்பினான்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் சொல்லணும் அதை பாயாசம்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம பார்லே அதாவது வார்கோதுமையில் செய்வாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது இதோட பெனிஃபிட்ஸ். நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதோட ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போவோம். ஸோ நான் இங்கே வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து ஒரு 8 டேட்ஸ் கேட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ டேட்ஸில் உள்ள சீட் விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 20 minutes வந்து வார்ம் வாட்டரில் வந்து சோக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் டேட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகி ஒரு நல்ல அரைக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு அரைஞ்சி வரும். ஸோ இதை ஒரு 20 minutes நல்லா வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை தண்ணியோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ டேட்ஸ் பேஸ்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கூடவே பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து நட்ஸ் வச்சுருக்கேன். நட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்மண்ட் அதுக்கப்புறம் வால்நட் பிஸ்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ரெசிபிக்கு நட்ஸ் ஒரு ஆப்ஷனல் மட்டும்தான். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பசும்பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். ஸோ அதுக்கு வந்து பசும்பால் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் தான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் காய்ச்சாத பால் எடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ பாயில் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 tablespoons அளவுக்கு வார்கோதுமை அதாவது பார்லே பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லிட்டர் அதாவது 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 2 tablespoons ரொம்பவே போதுமானதாக தான் இருக்கும். உங்ககிட்ட வார்கோதுமை வந்து முழுசாக பயிர் மாதிரி கிடச்சிது அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோதுமையை வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அது நீங்கள் பால் ஆட் பண்ணி இன்னும் நல்லா மசிச்சு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஆகும். ஸோ பாலில் நம்ம வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து பால் வந்து நல்லா திக்காகிட்டு வரும். இந்த லம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். கோதுமையில் வந்து யூஸ்வலாக வர்றது தான். ஸோ லம்ஸ் இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து கோதுமை இந்த வார்கோதுமை வந்து பாலில் வந்து நல்லா திக்காயிடுச்சு. பாலோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த விழுது அதாவது நம்ம டேட்ஸில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். டேட்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து தல்பினாக்கு வந்து ஹனி தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் நம்ம டேட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸ்லேயும் அயன் கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் டேட்ஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப திக்காக ஆகும் போது நீங்கள் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரும்போது லைக் நம்மளுக்கு நார்மலாக நம்ம பவுடர் போடும் போது இருக்கிறத விட கொஞ்சம் திக்காக ஆகும் போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டேட்ஸ் போட்டதுக்கப்புறமும் இன்னும் நல்லா பால் திக்காகும். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். தேன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து இதில் டேட்ஸ் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும். நீங்கள் இதோடையே நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து ஹனியும் ஆட் பண்ணுறேன். தல்பினாக்கு ஹனியும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் வந்து ஹனி டேட்ஸ் இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு 2 teaspoons இல்லை 3 tablespoons அளவுக்கு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் தல்பினாவில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ஹனி அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஹனி முக்கியமாக போடுவாங்க. ஸோ 3 tablespoons அளவுக்கு நம்ம ஹனி எடுத்துப்போம். ஹனி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தல்பினா அதாவது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பார்லேயும் கஞ்சி மாதிரி இதை காய்ச்சி கொடுக்கலாம். ஸோ இது ரொம்ப சத்தாக இருக்கும். ஸோ ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் செய்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 5 minutes தான் எடுக்கும், 5 to 7 minutes தான் இருக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. ஏன்னா நீங்கள் பார்லே பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு வந்து பால் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நட்ஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ நட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது திருப்பி நம்மளுக்கு ரொம்பவே திக்காக ஆகும். நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்லேருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது நல்லா கட்டி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஆஃப் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தல்பினா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் ஹாஃப் கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் ஆட் பண்ணல. இந்த கன்சிஸ்டன்சிலேயே வந்து சூப்பராக தான் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடுவோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் பல பேருக்கு இந்த ரெசிபி வந்து தெரியாது. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கிறது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா இதை தாராளமாக வந்து உங்களோட ஃபாஸ்டிங் அதை இங்கே வந்து எடுத்துக்கலாம். இது வந்து அன்றைக்கி டேவே உங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட வெயிட் லாஸ் இருக்கிறவங்க டயட் இருந்தீங்கன்னா இது உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர், அதாவது அந்த ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமெடி. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கோங்க. கொலஸ்ட்ராலையும் இதை ரெடியூஸ் பண்ணும். பிகாஸ் இதில் வந்து பீட்டா குளுக்கன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அது கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், கேன்சர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், தாராளமாக இதை எடுத்துட்டு வாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சைடு, ஜாயின்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் பேக் பெயின்லாம் இருக்கும், அவங்க தாராளமாக இதை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிற விமென்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி இந்த ட்ரிங்க்கு இந்த தல்பினா பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். 6 மந்த் பேபி இல்லை 8 மந்த் பேபி நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அவங்களோட டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் நட்ஸை மட்டும் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் லவ் ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.